ரீசெண்டாக ஜெயம் ரவி அண்ட் அவரோட ஒய்ஃப் உங்க ரெண்டு பேத்துக்குமே டைவர்ஸ்ன்ற நியூஸ் தெரிய வந்துச்சு அண்ட் இந்த நியூஸை யார் சொல்லிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி தான் அவரோட ஆஃபிஷியல் ஹேண்டில் சொல்லியிருந்தாரு ஸோ நான் என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு தான் பார்த்தீங்கன்னா அதோட உண்மையே வெளியில வந்திருக்கு இப்போ ஆர்த்தி ரவி ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இதை ஜெயம் ரவிட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை எந்த ஒரு இதுமே என்கிட்ட சொல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துட்டாரு இந்த இருந்து நான் இன்னும் வெளியிலேயே வரல அவரோட டிசிஷன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷான விஷயம் தான் என்னோட ஃபேமிலிகிட்டயோ என்கிட்டயோ எதுவுமே பேசவே இல்லை அவர் எங்களை பத்தி அவர் கண்டுக்க கூடவே இல்லை அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருக்கோம் பேசிக் ரெஸ்பெக்ட் காண்டி என்கிட்ட சொல்லிட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சாக்கா இருந்துச்சு அதுல இருந்து வெளியிலேயே வரலன்னு பாத்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எப்படியோ போட்டும் எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம் எனக்கு என்னோட குழந்தைகள் தான் முக்கியம் ஸோ என்னோட குழந்தைங்களுக்கு எது நல்லதோ நான் அதை தான் பண்ணுவேன் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அவங்களோட போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அந்த போஸ்ட்டை ஜெயம் இருந்து எதிர்பார்க்க இருக்கவே இல்லை அந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அண்ட் இன்னும் எனக்கு அந்த வழி இருக்குன்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயம் ரவி ஏன் தன்னோட ஒய்ஃப்கிட்ட கூட பேசாமல் இந்த டிஷ்ன்னு எடுத்தாருன்னு சொல்லிட்டு தெரில அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சொல்லாமே பப்ளிக்காக போட்டிருக்காரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக இருந்திருக்கு அதுக்கு இப்போ ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்க